ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. 9, 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கு கொரோனா பரவல் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலையும் எலெக்ஷன் நெருங்கி வர காரணத்தினாலையும் 9, 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கு தமிழக அரசு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. மார்ச் 22 ஆரம்பித்து மறு உத்தரவு, அதாவது எப்போ வந்து ஸ்கூல் ஓப்பனிங் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன விட்டுருக்காங்க அப்படின்னா, விடுமுறை விட்டுருக்காங்க. 12 மாணவர்களுக்கு மட்டும் தொடர்ந்து வகுப்புகள் நடைபெறணும், அவங்களுக்கு உண்டான சிறப்பு வகுப்புகள் நடத்தலானோ, அரசு விடுதி ஹாஸ்டல் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இயங்கிக்கலாம்னு கவர்மெண்ட் அரசில் கவர்மெண்ட்லேருந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே ஆசிரியர் சங்கங்கள் அனைவரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கோரிக்கை விடுத்திருந்தாங்க. கொரோனா பரவல் அதிகமாக இருக்கிற காரணத்தினால பொதுத் தேர்வு அல்லாத மாணவர்களுக்கு வந்து விடுமுறை விடணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருந்தாங்க. அந்த விடுமுறையை தமிழக அரசு ஏற்று விடுமுறை விட்டுருக்காங்க. ஆனால் 12 மாணவர்களுக்கு வழக்கம் போல் பள்ளிகள் நடைபெறணும், கொரோனா தடுப்பு விதிமுறைகள் படி வகுப்பு நடத்தணும்னு தமிழக அரசு நினைச்சிருக்காங்க அப்படின்னா அறிவிப்பு விடுத்திருக்காங்க. அடுத்து எப்போ தமிழக அரசு சொல்கிறாங்களோ அது வரைக்கும் 9, 10, 11 மாணவர்களுக்கு விடுமுறை. ஆனால் தொடர்ந்து எந்த வகுப்பு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் வகுப்பு நடைபெறும், கல்வி தொலைக்காட்சி வழியாக மாணவர்களுக்கு பாடம் நடத்தப்படும் அப்படின்னு தமிழக அரசு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. மாணவர்கள் மத்தியில் பார்த்தோம்னா இது ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தினை நினைச்சேன் அப்படின்னா சொல்லலாம். பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள்லாம் கொஞ்சம் கவலையில் இருக்காங்க, எல்லாத்துக்கும் லீவ் விட்டாச்சு, நமக்கு மட்டும் ஒன்று விடலையேன்னு. மேபி ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா தமிழக அரசு ஏதாவது ஒரு அறிவிப்பு இணைச்சலாம் அப்படின்னா வெளியிடலாம். இல்லாட்டா தேர்வு நடத்துறதை பற்றி, இல்லாட்டா எப்போ தேர்வு எப்படி எழுதுறதை பற்றி தமிழக அரசு கட்டாயமாக ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு வெளியிடுவாங்க நம்ம நம்புவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.